வணக்கம் நண்பா, ஷிபா இனு காயின் இருக்கலையா, 2022 அதாவது இந்த வருஷத்தோட எண்ட்லயே பாத்தீங்கன்னா INR வேல்யூல வந்து 35 paisa போகுமா? அப்படி 35 paisa போகணும் அப்படின்னா USD ப்ரைஸ்ல வந்து அட்லீஸ்ட் 2 0 ஆவது கட் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கும் போது, அப்படி போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் வகையில வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஷிபா இனுவோட ட்விட்டர் மீட்டிங் இருக்கு இல்லையா, AMA 2022 அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலியமா ரோட் மேப் அப்படின்ற விஷயம் வந்து இப்ப நமக்கு கிடைச்சிருக்குது. சோ அது மூலியமா போதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற விஷயத்தையுமே, பிரைஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் 1 by 1 பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, ஷிபா இனு காயின் நேத்து நம்ம வீடியோல பார்த்த பிரைஸ் ப்ரொடக்ஷன் வந்து 200% வரைக்குமே ஒர்க் ஆயிருக்குது. இப்ப நான் அந்த போட்டோல காட்டுற மாதிரி பிரைஸ் இருக்கு இல்லையா, நான் சொன்ன பாயிண்டை விட்டு கீழேயுமே போகாம மேலையும் பாத்தீங்கன்னா என்னதான் பிரைஸ் வந்து பம்ப் ஆயிட்டு மேல போனா கூட 2.7 அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை விட்டு 1 point கூட மேல போகல. இதுதான் நம்மளுடைய ப்ரொடக்ஷன். சோ கிரிப்டோவை பொறுத்த அளவுக்கு சார்ட் ரீடிங் மெத்தடு தான் எல்லாமே. வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களுமே எல்லா காயின்லயுமே கன்சிஸ்டன்டா சூப்பரான ப்ராஃபிட்டை வந்து ஷார்ட் டேர்ம்லயே பார்க்கலாம். இதை எப்படிப்பா கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆல்ரெடி பை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சார்ட் ரீடிங் மெக்கானிசம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட நண்பர்கள் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா நிறைய நண்பர்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. வந்து இப்ப நான் போட்டோல காட்டுற மாதிரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2 hoursலயே 600 rupees வரைக்குமே ப்ராஃபிட்ட பாத்திருக்காரு. ரெண்டாவது நம்பர் வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா $45 வரைக்குமே ப்ராஃபிட்ட பாத்துட்டு நம்மளோட கோர்ஸுக்கு வந்து தேங்க்ஸுமே பண்ணிருக்காரு. மூணாவது நம்பர் வந்து 8000 rupees வரைக்குமே சூப்பரான ப்ராஃபிட்ட வந்து பாத்திருக்காரு. சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா கிரிப்டோவை பொறுத்த அளவுக்கு சார்ட் ரீடிங் மெத்தடு தான் எல்லாமே. சோ அதனால இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணிக்காம கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு இப்பவே கான்டாக்ட் பண்ணிட்டு நம்ம கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ் பை பண்ணி நீங்களுமே ஷார்ட் டேர்ம்ல அதிகமா ப்ராஃபிட் பார்க்க ரெடி ஆயிக்கோங்க. சரி ஓகேப்பா, இந்த ஷிபா இனு மீட்டிங் வந்து என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 முக்கியமான சூப்பரான அப்டேட் வந்து 2022 எண்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் திங் வந்து ஷிபா இனு பர்ன். ஓகேவா, எல்லாருமே வந்து என்னதான் காயினை வாங்கி குமிச்சுட்டு இருந்தாலுமே காயினோட சப்ளை இருக்கு இல்லையா, அது அதிகமா இருக்கிற காரணத்தினால பர்ன் அப்படின்ற விஷயம் தான் ஷிபா இனு காயினுக்கு வந்து ஒரு முக்கியமாக பங்கு வகிக்குது. அதனால ஷிபா இனு பர்ன் அப்படின்ற வகையில வந்து ஷிபா ஸ்வாப் இருக்கு இல்லையா, அதோட 2.0 அப்டேட்டை வந்து இந்த வருஷம் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுல கண்டிப்பான முறையில ஷிபா இனு பர்ன் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு இல்லையா, ஸ்பெசிபிக்கா அந்த போர்ட்டலே வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மூலியமா ஷிபா பாத்தீங்கன்னா இப்ப பர்ன் செய்யறதை விட ஆட்டோமேட்டிக்கா அந்த போர்ட்டல் மூலியமா ஏகப்பட்ட காயின் வந்து பர்ன் செய்யப்படும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அப்டேட். ஓகேவா, ரெண்டாவது அப்டேட் வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த வெல்லிஸ் ரெஸ்டாரண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஷிபா இனு காயினை வந்து பேமெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. டீசென்ட்ரலைஸ்டு ரெஸ்டாரண்ட்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா ஷிபா இனு பிளாக் செயின் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஷிபா இனு காயினை வந்து பர்ன் பண்ண போறாங்க. அதாவது ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிக் என்டர்டைன்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து அதோட பவுண்டர்னு சொல்ல போற ஸ்டீஃபன் கூப்பர் சார் வந்து பர்ன் செஞ்சார் இல்லையா, 415 million. ரீசெண்டா பாத்தீங்கன்னா லவ்வர்ஸ் டேக்கு பர்ன் செஞ்சாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்னிங் மெக்கானிசம் வந்து பிளாக் செயின் ரிலீஸ் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த வெல்லிஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்றவங்களுமே கொண்டு வர போறாங்க அப்படின்ற விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்குது. அந்த மீட்டிங்லயுமே சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பிளாக் செயின் வந்து எப்ப ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி டோஜி டிஏஓ பேஸ் 1 beta வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, அடுத்த அப்டேட்டே பாத்தீங்கன்னா ஷிபாரியம் பிளாக் செயின் தான். சோ அதனால கூடிய சீக்கிரம் அந்த பிளாக் செயின் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுமே பர்னிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது சூப்பரான ரெண்டாவது அப்டேட். மூணாவது சூப்பரான அப்டேட் வந்து மெட்டாவர்ஸ். ஓகேவா, இந்த உலகமே பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மெட்டாவர்ஸ வந்து ட்விட்டர் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஜனவரி மாசமே ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இல்லையா,
In 2022, okay, wow. இது அந்த வருஷத்தை குறிப்பிட்டு மெட்டாவர்ஸை வந்து லான்ச் பண்ணிரும் அப்படின்ற விஷயத்தை வந்து ட்விட்டர் பக்கத்துல ஒரு போஸ்டா போட்டிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சோ இத பத்தி இந்த மீட்டிங்ல பேசும்போது என்ன மாதிரி விஷயங்களை சொல்லிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில 2022 எண்டுக்குள்ளேயே ஷிபா இனு காயினுக்கு மெட்டாவர்ஸ் லேண்ட் அப்படின்ற விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டும், அதாவது மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் ரியல் எஸ்டேட் சொல்லப்படுற அந்த லேண்ட்ல வந்து 99,000 lands கிட்ட இருக்கும். அதுல 35,000 lands வந்து first phase இருக்கு இல்லையா, அதுல வந்து கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்தடுத்த லேண்ட வந்து அடுத்தடுத்த phase அப்டேட்ல வந்து கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான லேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரிலீஸ் செய்யப்படும் போது லீஸ்ட் டோக்கன் இருக்கு இல்லையா, அதை யார் அதிகமா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல் பிரியாரிட்டி அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த லேண்டோட பேருமே பாத்தீங்கன்னா ஷிபா லேண்ட் அப்படின்ற விஷயத்தையுமே குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. இது மாதிரி ஷிபா இனு காயினோட பேரண்ட் டோக்கனா கருதப்பற ரிலீஸ் டோக்கன் இருக்கு இல்லையா, அதை வாங்கும் போது ஷிபா இனு காயினையுமே அதிகமான மக்கள் வந்து வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணுவாங்க. சோ இது மூலியமா 2022லயே இப்ப இருக்கிறத கம்பேர் பண்ணும் போது டிமாண்ட் வந்து அதிகமாக போகுது. லாஸ்ட் 2 அப்டேட்ல வந்து பேர்னுமே அதிகமா செய்யப்பட போகுது. இது ஓகேவா? கடைசியான வேற லெவலான அப்டேட் வந்து ஷிபா இனு காயின் கேம்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி வெளியே வந்திருக்குது. அந்த மீட்டிங்லயே பாத்தீங்கன்னா குயினி அப்படின்றவங்க வந்து நான் பிளாக் செயின் மொபைல் பேஸ்டு டெவலப்மெண்ட் ஆஃப் கேம்ஸ் வந்து நாங்க 2022 Q4 அப்படின்னு குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. Q4 அப்படின்னா என்னதுன்னா செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மாசத்தை வந்து Q4 அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. சோ அதனால அந்த மாதிரியான டைம்ல வந்து இந்த கேம்ஸ் வந்து நான் பிளாக் செயின் டெவலப்மெண்ட் கேம்ஸ் வந்து ஷிபா இனு காயினை பேஸ் பண்ணி ரிலீஸ் செய்யப்பட்டிரும். சோ அது மூலியமா காயின்ஸ் வந்து எக்கச்சக்கமா ட்ரேடிங் வால்யூம் இருக்கு இல்லையா அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அது இருக்கு. அந்த கேம்ஸ்ல வந்து ஒரு சில ஃபியூச்சர்ஸை வந்து ஷிபா இனு காயினை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காயினை யார் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களால தான் அந்த கேம்ல வந்து அந்த ஒரு சில ஃபியூச்சர்ஸை வந்து வாங்கிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். NFT இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால கரண்டாகவே பார்த்தீங்கன்னா ஷிபா இனு காயினுக்கு வந்து பாப்புலாரிட்டியுமே அதிகமா இருக்கு, டிமாண்டுமே அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான அப்டேட் வந்து ரோட் மேப் பாத்தீங்கன்னா 2022 இந்த எல்லா விஷயமே நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு காயின் வந்து வளரணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில அதோட பேக்ரவுண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த காயின் வந்து வளர்ந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வஜ்ரெக்ஸ் காயின் இருக்கு இல்லையா, அதாவது வஜ்ரெக்ஸ்ங்கிற கம்பெனி வந்து எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காங்க, அதனால ஒரு காயினை லிஸ்ட் பண்ணாங்க அவங்க கம்பெனியை டெவலப் பண்றதுக்காண்டி. ஸோ அந்த காயினை வந்து மக்கள் வாங்கும் போது அந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு கம்பெனியை டெவலப் பண்ணுவாங்க. அப்படி வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் மூலியமா காயினோட ப்ரைஸுமே டிமாண்டுமே அதிகரிக்கும். ஸோ இதுதான் ஒரு டெக்னாலஜி, இதுதான் ஒரு பேக்ரவுண்ட் பேஸ்டு காயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்க போனோம்னா ஷிபா இனு காயினுக்கு வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து பேக்ரவுண்ட் செம ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. கண்டிப்பான முறையில் டிப்பில் யாருமே வாங்கலை அப்படின்னா இந்த டிப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதான் நான் சொல்லுவேன். அது போக இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் வாங்கும் போது ஓன அனலைஸ் பண்ணிட்டும் வாங்குங்க அப்படின்றதான் என்னுடைய சஜஷன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பிரைஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபிளக்சுவேட் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து லைவ் சாட் மூலமா பார்த்துருவோம் வாங்க. இன்னைக்கு நம்ம ஷிபா காயின் அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்காண்டி காயின் ஸ்டாட் இருக்கு இல்லையா, அது மூலியமா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். என்னப்பா மார்க்கெட்டை எப்படி கிராஷ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கிரிப்டோ பொறுத்தளவுக்கு ஹை ஃபிளக்சுவேஷன் இருக்கும், அதுதான் வந்து கிரிப்டோட நேச்சரே பாத்தீங்கன்னா. ஸோ மேல வந்து மார்க்கெட் கேப் இருக்கு இல்லையா, அது வந்து 1,7,14 இருக்குது. நேத்து 1,8,90 வரைக்கும் போன மார்க்கெட் கேப் தான் அது வந்து. ஸோ கிரிப்டோட நேச்சரே பாத்தீங்கன்னா ஹையா ஃபிளக்சுவேஷன் இருக்கும், கிராஃப் மூவ்மெண்ட் வந்து ஹெவியா இருக்கும். அதை நீங்க வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றதுதான் முக்கியம். சரி ஓகேப்பா, ஷிபா இனு காயின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஷிபா இனு காயின் லைன் சார்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்தோம்னா மார்னிங் ஒரு 8:00 இருந்து 10:00 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹை ஃபிளக்சுவேஷன் ரேட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ செல்லிங் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது எல்லா காயினுக்குமே அதிகமாயிருக்கு, ஏன்னா மார்க்கெட் கேப் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ அதனால இங்கே வந்து பையிங் ப்ரெஷர் வந்து எங்கே அதிகரிக்கும் ஷிபா காயினுக்கு அப்படின்னா இப்போதைக்கு கரண்ட் பாயிண்ட்டே நல்ல ஒரு சப்போர்ட் லைன் தான், அதனால உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 10% மட்டுமே எடுத்து கரண்டாக இங்கே 2-2 இருக்கு இல்லையா இங்கே இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா பையிங் ப்ரெஷர் கண்டிப்பான முறையில் 20 USD ப்ரைஸில் போகும்போது அங்கே ஏகப்பட்ட மக்கள் வந்து பை பாயிண்ட்டை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல போட்டு அப்படின்னா அது வந்து 2-3 போகிற வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ இருக்க சப்போர்ட் லைனை வந்து நீங்கள் 10% இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு வச்சிங்க அப்படின்னா
அது வந்து 2.5 போகும்போது வெயிட் பண்ணி செல் பண்ணிட்டு வெளியே வாங்க. 2.5 அப்படின்றதுனால ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் லைன் தான், ஓகேவா? ஸோ அதனால சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி கீழே போகும்போது 2.0 பை பண்ணி வச்சிங்க அப்படின்னா 2.3 போகும்போது செல் பண்ணிட்டு வெளியே வாங்க. அந்த ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை வந்து ஈஸியாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக் சார்ட்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் டிப்பு போகும்போது உங்கள் அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ராஃபிட்டை பாருங்கள் அப்படின்றதான் என்னுடைய சஜஷன். மக்கள் இன்டென்ஷன் இருக்கையா பார்க்க போனோம்னா அதிகமான மக்கள் பயப்படதான் ஆசைப்படுறாங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பாய்.